யோக கலை மாமணி கிருஷ்ணன் பாலாஜினி யோக கலைகளை பார்க்கலாமா? ஒரு மனிதனுக்கு நிம்மதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் தாங்க. எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் தூக்கம் நிம்மதியாக இல்லாட்டி அது வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஆயிரும், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அந்த சுகமான தூக்கம், தூக்கத்தில் என்னென்னா அறத்தூக்கம் சொல்லுவாங்க, இல்லை நான் முழிச்சுட்டே இருந்தேன் அப்படியே படுத்திருந்தேம்பாங்க. ஆனால் சுகமாக அழகான நிம்மதியான ஒரு தூக்கம் வர்றதுக்கு யோக கலையில் ஏதாச்சும் பயிற்சி உண்டா? வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் யோகாவில் எளிமையான முத்திரைகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், யோக கலைகளை பார்த்துட்டு வரோம். நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்ப தான் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கு நிறைய நேயர்கள் கேட்கக்கூடியது ஆழ்ந்த நிதிரை, நல்ல ஒரு சுகமான தூக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இல்லை. சில நபர்கள் நன்றாக தூங்குவது போல் இருக்கின்றது, ஆனால் கனவு வந்துக்கிட்டே இருக்குது. முழித்து பார்த்தால் உடலில் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம தூக்கம் அப்படிங்கிறது நமது மூளைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு. அது அந்த ஆழ்ந்த நிதிரை இல்லாத காரணத்தினால் உடல் மன சோர்வு ஏற்படுகின்றது. அப்போ அந்த ஆழ்ந்த நிதிரை ஏற்படுவதற்கு நமது உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், எளிமையான பயிற்சி இருக்குது. நமது மனதில் எழுகின்ற அந்த அழுத்தங்களை நீக்கிவிடும் இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா. மன அழுத்தம் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப்பிங், ஆழ்ந்த நிதிரை வராது. காரணம், கண்ணை மூடின உடனேயே நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், அந்த எண்ணங்கள் தான் மீண்டும் மீண்டும் நம்ம முன்னாலே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம தூக்கம் அப்படிங்கிறது உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு. ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் அந்த மூளைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஓய்வு. தூக்கத்திலே ஒரே ஒரு எண்ணம் இருக்கின்றது, நான் தூங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். மற்ற எண்ணம் எல்லாத்தையும் நம்ம டெம்பரரியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சிட்டோம். அப்போ நான் தூங்குகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் இருக்கின்ற காரணத்தினால் மற்ற எண்ணங்கள் எதுவுமே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மூளையில் இருக்கக்கூடிய மற்ற செல்கள், மற்ற பதிவுகள் எல்லாமே டெம்பரரியாக அமைதியாக இருக்கின்றது. அப்போ அந்த உடலுக்கு அது ஒரு நமக்கு ஒரு பிராண எனர்ஜியை கொடுக்கின்றது. அதனால தான் முழித்த உடனே நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? தூங்கினேன் அப்படிங்க, தூங்கி கொண்டு இருக்கின்றேன் அப்படிங்க ஒரே ஒரு எண்ணம் மட்டும் உணர்வோடு இருந்த காரணத்தினால் தான் முழித்த உடனே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது, தூங்கி முழித்தவுடன் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறோம். ஆனால் அந்த தூக்கம், அந்த எண்ணம் இல்லாமல் மற்ற எண்ணங்கள் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. அதான் தூக்கம், தூக்கமின்மை, ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துடணும். கண்களை மூடி தூங்க போகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தூக்கம் வரலை. தூங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டும் நிலைத்து நிற்கலை, அதை தவிர மற்ற எண்ணங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், பல சோகமான நிகழ்வுகள், பல வகையான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது தூக்கத்துக்கு தடையாக இருக்கின்றது. அப்போ நம்ம மூளை செல்கள், நரம்பு மண்டலங்கள், அதனுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். நம்ம உடம்பில் கழிவுகளும் கரெக்டாக வெளியேற்றணும். ஸோ இப்போ அதற்காக 2 வகையான முத்திரைகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 முத்திரையும் பார்த்தோன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு முதல்ல மனதில் ஒரு சாந்தம் ஏற்படும், நமது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், எண்ண ஓட்டம் படிப்படியாக குறையும், வில் பவர்னு சொல்கிற பாருங்க, நம்ம எதை நினைக்கின்றோமோ அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அப்போ நான் தூங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது மற்ற எண்ணங்கள் எல்லாம் ஓய்வெடுத்துக்கொள்ளும். அந்த தூங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும் நிலைத்திருக்கும், சரியான முறையில் தூக்கம் நமக்கு வந்துடும். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய முதிரைகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதற்கு மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அப்போ தான் மறுநாள் இந்த உடல் ஒரு நல்ல வகையில் உழைப்பதற்கு உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்பான இதயம், கல்லீரல், மண்ணீரல் எல்லாவற்றிற்குமே நல்லா அது ரீஜெனரேட் பண்ணி பிராண ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதற்கு நாம் ஒரு ஓய்வு கொடுக்கின்றோம். அந்த தூக்கத்தில் தான் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுறுப்புகள் அதன் பிராணசக்தியை பெற்றுக்கொண்டு மீண்டும் நன்றாக இயங்குவதற்கு தயாராகின்றது. அப்போ யாராருக்கெல்லாம் தூக்கம் வரவில்லையோ அவர்கள் அனைவருமே இப்பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய 2 முத்திரைகளை சரியான வகையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும். இப்பொழுது அதனுடைய யோக பயிற்சியை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம ஆழ்ந்த நிதிரை வரக்கூடிய 2 முத்திரை பார்க்க போகிறோம். பிராணமுத்திரை, பிராங்கியல் முத்திரை. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பிராணமுத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். ஒரு 5 வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மற்ற ஆள்காட்டி விரல், நடுவரல் தரையை நோக்கி இருக்கணும். அந்த பெருவரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் நமது மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயும்,
நமது தேவையற்ற நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக இந்த முதிரை ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு கிராஜுவலாக ரிலீஸ் ஆகிட்டே போகும். நமக்கு தூக்கம் வரணும்னு அப்படின்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு எண்ணம் மட்டும் சரியாக இருக்கும், மற்ற எண்ணங்கள் எல்லாம் சாந்தமாக ஓய்வெடுத்து நமக்கு நல்ல ஒரு நித்திரை கிடைக்கும். யாருடைய உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறுகின்றதோ அவர்களுக்கு தான் அந்த நித்திரை அப்படிங்கிறது சரியாக கைகூடும். அப்போ இந்த முதிரை செய்யும் பொழுது நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறுகின்றது. தூங்குவதற்கு முன்பாகவும் இந்த முதிரையை நீங்கள் 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு தூக்கத்துக்கு போங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராங்கியல் முதிரை அப்படின்னு ஒன்று பண்ண போகிறாங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி ஆள்காட்டி விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுருக்காங்க, நடுவரலும் பெருவரலும் சேர்த்து வச்சுருக்காங்க, மீதி 2 விரல் அந்த மாதிரி அந்த ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது பிராங்கியல் முதிரை. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இந்த முதிரையும் நமக்கு ஆழ்ந்த நித்திரை கொடுப்பதற்கு பயன்படுகின்றது. இந்த முதிரை, இந்த 2 முதிரையுமே காலை மதியம் மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இரவு படிப்பதற்கு முன்பாக இந்த முதிரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நடுவரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்துருக்காங்க, அதாவது நடுவரல் சேர்த்துருக்காங்க, நமது பெருவரலையும் சேர்த்துருக்காங்க. ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்கின்றது, மீதி சுண்டு விரலும் மோத விரலும் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஆள்காட்டி பெருவரலுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நிலையில் 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 முதிரைகளையும் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இரவு படுப்பதற்கு முன்பாகவும் இந்த பிராண முதிரையையும் பிராங்கியல் முதிரையும் பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக ஆழ்ந்த நித்திரை வரும். உங்களுக்கு பிடித்த ஒரு அது திருக்கோயிலாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்கலாம், கண்களை மூடி நீங்கள் ஏற்கனவே அனுபவித்த அந்த தூங்குவதற்கு முன்பாக அந்த நல்ல இயற்கை சூழலில் நம்ம இருந்து அந்த இயற்கை காட்சிகளை நன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரியன் உதயமாகி வருகின்ற பொழுது நமக்கு மனதிற்கு ஒரு அமைதியை தரும் அந்த நேரம். அதேபோல் சூரியன் அஸ்தமாகின்ற பொழுது மனதிற்கு ஒரு அமைதியை தரும். அந்த மாதிரி கண்களை மூடி அந்த இயற்கை சூரியன் மேல் நோக்கி வருவதாகவும், இல்லை அந்த சூரியன் அப்படியே அஸ்தமாகக்கூடிய மறையக்கூடிய அந்த காட்சிகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாந்தமாக மூச்சை உள்ளழுங்க, சாந்தமாக மூச்சு வெளியிடுங்க. உங்களது ஆள் மனதில் நிச்சயமாக எனக்கு நல்ல ஒரு நித்திரை ஏற்படும், இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு தூக்கம் கிடைக்கும், அது அப்படியே ஆள் மனசில் அப்படியே சொல்லிவிட்டு மூச்சை நல்லா மெதுவாக உள்ளழுத்து மெதுவாக வெளியிடுங்க ஒரு 2 நிமிடம். அப்புறம் மெதுவாக படுத்துக்கொண்டு அந்த மூச்சிலேயே கவனம் செலுத்துங்க. அந்த மூச்சு எண்ணம் ஒடுங்கி 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 உங்களுக்கு அழகாக ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடும். 1 மண்டலம் எந்த ஒரு ரிசல்ட்டும் எதிர்பார்க்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 48 நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதனை தொடர்ந்து ஆழ்ந்த நித்திரை வரும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் நாளை எளிமையான யோகா முத்திரையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.